குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ வாங்க பழகலாம்ல, நம்ம எதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் திருமணமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பேசிட்டா இதுன்னு நம்ம சென்னை மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம் வாங்க. அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ், எது வந்து பெட்டர்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ரெண்டுமே தான் பெஸ்ட். லைக் பிகாஸ் லவ் மேரேஜ் அப்படின்னு வந்துட்டாலே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க, பட் ஐ திங்க் லைக் லவ் பண்ணி அரேஞ்ச்டாக ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும். லவ் மேரேஜ் தான். ஏன் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிறதோட புரிஞ்சிட்ட பிறகு கல்யாணம் பண்ணுறது பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் லவ் மேரேஜ் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அப்போ தான் வாழ்க்கை ஃபுல்லாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். ரேண்டமாக ஒருத்தவங்களை காமிச்சிட்டு அவங்க தான் உங்கள் ஒய்ஃப்னு சொன்னால் ஆப்வியஸாக ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பேரண்ட்ஸ் இஃப் தே கெட் யூ டோன்ட் நோ ஹவ் தேல் செலக்ட் அண்ட் ஆல், உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இன்ஃபேக்ட் வருஷங்கள். இப்போ நம்ம ஏதாவது ஃபுட்டே இருந்தாலே நம்ம சாப்பிட்டு பார்த்தா வாங்குறோம் செகண்ட் டைம் கூட. ஸோ யாராவது தெரிஞ்சால் தான் அவங்க கூட லைஃப்பில் இருக்க முடியும்ல. ஸோ மேபி மறைஞ்ச தான் ஒரு 10 minutes பேசுறதுல அவங்க போய் தெரியாது. பிகாஸ் யூ நோ யூ கெட் டு நோ த பர்சன் வெல். அரேஞ்ச் மேரேஜ் யூ ஆப்வியஸ்லி டோன்ட் நோ த பர்சன். ஸோ யூ யூ நோ ப்ரெஃபரன்சஸ் அண்ட் எவ்ரி திங் வுட் பி டிஃப்ரெண்ட். அப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏங்க இப்படி இப்போ கொத்து விட்றீங்க? ஏன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் கூட ஒரு 3 months கேப் கொடுப்பாங்க, அப்போ கூட பேசி நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம். 3 months கேப்ல என்ன தெரியும் உங்களுக்கு? 3 months நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ புரிஞ்சு பார்த்து கண்டிப்பாக. ஆமாம், விட்டலாம். லைஃப் ஃபுல்லாக கூட இருக்கும்ல, தொல்லையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. When people know each other for longer periods of time, they're able to solve it better. So I think love marriage is a better option in the modern day. Love பண்ணி வீட்டில் சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அரேஞ்ச் ஆக்கிடணும்.